உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். நம்ம பிள்ளைங்களை பார்க்கணும், அவங்கள ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வரணும், அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? இத்தனை நாள் நம்ம வீட்டுல அத்த மாமா பிரச்சனை எல்லாமே நடந்துட்டு இருந்தது. அதனால எதுவும் செய்ய முடியாம இருந்தோம். இப்பதான் அத்த மாமால நமக்கு கிடைச்சிட்டாங்கல்ல, அதனால தாங்க பசங்களை போய் நம்ம கூட்டிட்டு வந்துடலாம். அவங்க கூட இருந்தா சந்தோஷமா இருக்கும்ல. இப்ப என்ன சொல்ல வர? உனக்கு தான் குழந்தைங்க மேல அக்கறை இருக்கு, எனக்கு இல்லன்னு சொல்ல வரியா? நான் எப்பங்க அப்படி சொன்னேன்? பசங்களை கூட்டிட்டு வரணும்னு தான சொன்னேன். இங்க பாரு, எனக்கு கடை அக்கவுண்ட் விஷயமா ஆடிட்டர் பக்கற ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு இருக்கேன். உனக்கு வேணும்னா நீ போய் கூட்டி வந்துரு. ஆமாங்க, புள்ளைங்களை விட உங்களுக்கு அந்த வேலை தான் முக்கியம்ல. அதான் உங்க தம்பி புகழ் கலை எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள போய் பார்க்க சொல்ல வேண்டியதானே? நான் தனியா போனா புள்ளைங்க அப்பா வரலையான்னு கேட்க மாட்டாங்களா? பாவங்க, அவங்க ஏமாந்து போயிடுவாங்க. எப்ப பார்த்தாலும் நீதான் வந்து என்ன பாக்குற, அப்பா ஏன் வர மாட்டேங்கிறன்னு கேட்டுட்டே இருக்காங்க. விட்டா ரொம்ப தொடத்தனம் பேசிட்டு போயிட்டு இருக்க. அப்படியே பசங்க கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி சமாளிக்கிறதுல உனக்கு துப்பே கிடையாது. இதுல எனக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க. இத பாரு, புகழ் அனுப்பணுமா கலை அனுப்பணுமான்றது எனக்கு தெரியும். உன் வேலை என்னவோ அதை மட்டும் நீ பாரு, சரியா? ஆமா, உங்களுக்கு உங்க வேலை தான் முக்கியம், பொண்டாட்டி பிள்ளைங்களை முக்கியம் இல்ல. இப்படி வேலை பார்த்துதான் 10 லட்சத்தை கொண்டு போய் கொடுத்து இப்படி அவமானப்பட்டு நிக்கிறீங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க விட்டா, ரொம்ப ஓவரா? இவ்வளவு நாள் சைலண்டா தானே இருந்துகிட்டு இருந்த, இப்ப என்ன அப்படியே வாய் ரொம்ப நீண்டுகிட்டு போயிட்டு இருக்கு? இத பாரு, அந்த 10 லட்சம் காசு என்னோட காசு, நான் செலவழிப்ப என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். நீங்க ஓங்கி அடிச்சன் வைய, பல்லு மொகரையில பேந்துடும் சொல்லிட்டேன். அக்கா, என்னாச்சு, எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? மாமா ஏன் கோவமா போறாரு? உங்களை ஏதாச்சும் திட்டாரா? ஆமா அருவி, ஹாஸ்டல் போய் பசங்களை கூட்டிட்டு வரலான்னு கூப்பிட்டேன். அதுக்கு ஏதேதோ பேசி சண்டை போட்டு அடிக்க வந்துட்டாரு. வர வர அவரோட போக்கே சரியில்லை அருவி. நான் ஒண்ணு சொன்னா அவர் வேற ஒரு அர்த்தத்துல எடுத்துட்டு என்கிட்ட சண்டை போடுறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அருவி. வீட்டுல சண்டை நடந்ததுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் என்கிட்ட பேசவே இல்லை. நானே குழந்தைங்களை கூட்டிட்டு வரலான்னு தான் அவர்கிட்ட பேசினேன், அதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு போறாரு. நீங்க ரொம்ப அப்பாவிக்கா, உங்கள மாதிரி இருக்கிற பொண்ணுங்களோட வாழ்க்கைலாம் இப்படிதான் இருக்கும். என்ன பண்றது, எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அருவி. நான் ஓரளவுக்கு புத்திசாலி இல்லல்ல, எனக்கு என் புருஷனை கைக்குள்ள போட்டுக்க தெரியல அருவி. அதனாலதான் என்னவோ அவருக்கு எப்பவுமே என்ன பிடிக்கிறதே இல்ல. அக்கா, புத்திசாலித்தனத்துக்கோ அப்பாவித்தனத்துக்கோ சம்பந்தமே இல்லை. நீங்க சரியாதான் இருக்கீங்க, அவர் தான் தப்பா இருக்காரு. நீங்க கவலைப்படாதீங்கக்கா, கூடிய சீக்கிரம் பிரச்சனையெல்லாம் நான் சரி பண்ணிடுவேன். அழாதீங்கக்கா, நான் வரேன்.
ஹலோ, சொல்லு அருவி. புகழ், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சொல்லு அருவி. லக்ஷ்மி அக்கா ஈஸ்வர் மாமா கிட்ட ஹாஸ்டல் போய் குழந்தைங்கள கூட்டிட்டு வரலாமான்னு கேட்டாங்க. ஆனா ஈஸ்வர் மாமா அதுக்கு ஒத்துக்காம வேலை இருக்கு அது இருக்குன்னு சொல்லி அவங்களை கண்டபடி திட்டு சண்டை போட்டு போயிட்டாரு. பாவம் அவங்க வாசல்லே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. திட்டினாரா? அதான் நைட்டே அவரை சமாதானப்படுத்தணுமே. இன்னுமா சரியாகல? சரி ஓகே, இதுல நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸ்வர் மாமா ஆடிட்டரை பார்க்க தான் லக்ஷ்மி அக்காவை திட்டிட்டு போனாரு. நீங்க ஏன் அவர்கிட்ட பேசி அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டு நீங்க போய் ஆடிட்டரை பார்க்கலாமே. பாவம் லக்ஷ்மி அக்கா, அவரோட சேர்ந்து போய் பிள்ளைங்களை கூட்டிட்டு வரட்டும். அருவி, ஆடிட்டர் இப்ப ஊர்ல இல்லையே? அவர் ஃபாரின் போயிருக்காரு. அவர் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 10 days ஆயிடும் அருவி. அப்படின்னா எதுக்கு லக்ஷ்மி அக்கா கிட்ட அப்படி சொல்லிட்டு போனோம்? அதான் எனக்கும் புரியல. நானா ஈஸ்வரன் கிட்ட பேசட்டுமா? இல்ல இல்ல, வேண்டாம். அவர்கிட்ட நீங்க இதை பத்தி எதுவும் கேட்க வேண்டாம். இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா லக்ஷ்மி அக்கா தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள மறுபடியும் பிரச்சனை தான் வரும். அதனால இதை அப்படியே விட்டுறலாம். சரி அர்பி, நான் பேசல. சரி வச்சிடறேன். சரி பாய். ஈஸ்வர் மாமா ஆடிட்டரை பார்க்க போலனா அப்புறம் யாரை பார்க்க போறாரு? அவர் ஏதோ தப்பு பண்ற மாதிரி தோணுது. என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? சரி, கோவத்தில் ஏதோ நான் தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடு. இதை பாரு, நான் பேசினேன். நாளைக்கு வந்து நம்ம பசங்களை பிக்கப் பண்ணிக்கதான் சொல்லிட்டேன். இந்த வீக்கெண்ட் அவங்க வீட்லயே இருக்கட்டும். சரிங்க. அப்புறம் என் வாலெட்டை மறந்துட்டேன், போய் எடுத்துக்கிறேன். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். போய் எடுத்துட்டு வா. லக்ஷ்மி அக்கா, உங்களை திருத்தவே முடியாது. நீங்க இப்படி இருக்கிறதுனாலதான் ஈஸ்வர் மாமா உங்களை ஈஸியா ஏமாத்திட்டு இருக்காரு.